வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி நல்லாட்சி அரசின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் பெருமளவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் இராஜாங்க அமைச்சர் ரவீந்திர சமரவீர தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் காணப்படும் வேலை வாய்ப்பின்மையை குறைக்கும் நோக்கில் யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட பொதுமக்கள் தொழில் சேவை மத்திய நிலையத்தினை அங்குரார்ப்பணம் செய்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சின் கீழ் உள்ள மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களத்தினால் இந்த மத்திய நிலையம் யாழ் மாவட்டத்தில் முதற் தடவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் இராஜாங்க செயலாளர் சுனில் அபேவர்த்தன, மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் தர்மசேன மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறித்த மாவட்ட பொதுமக்கள் தொழிற்சேவை மத்திய நிலையத்தில் பணியாற்ற புதிதாக நியமிக்கப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்களையும் இராஜாங்க அமைச்சர் இதன்போது வழங்கி வைத்தார். Thank you.